வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாச்சு ஊரடங்கு வந்து வரும் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது ஸோ என்னென்ன புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுபோன்றது தினமும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் பதினாலாயிரம் ரேஞ்சில் வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுருக்கு தினசரி ஸோ அதனால் வந்து புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப பெருசான ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலை ஓகேவா எல்லாருமே ஃப்ரீ ஆகிக்கோங்க ரொம்ப அதி பே இது பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கூட்டத்தில் ஆனால் தற்போது வந்து பெருசாக எதுவுமே விதிக்கல சின்ன கட்டுப்பாடு தான் இருக்குது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு புதிய கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளி சனி ஞாயிறு நம்மளுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க தற்போது பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் சொல்லும் பொதுமக்கள் நலன் கருதி பேருந்துகளில் ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இதுக்கு முன்னாடி சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்போது எழுபத்தைந்து சதவீதம் பயணிகள் அமர்ந்து செல்லலாம் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா பொங்கலுக்கு நாளை முதல் வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க போகிறாங்க பதினாறாயிரம் பேருந்து அதுக்கு பிறகு தற்போது இப்போ என்ன ஊரடங்கு கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக புதிய கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணே மூணு பாயிண்ட்டு தான் ஸோ நிறையா விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதாவது மாவட்டம் வீட்டு மாவட்டம் போக்குவரத்து தடை விதிக்கிறது சனி ஞாயிறு முழு ஊரடங்கு போடுறது அதுக்கு பிறகு கடைகள் மளிகை கடைகள் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க கூட்டத்தில் ஆனால் கடைசியாக எதுவுமே பண்ணாமல் சின்ன கட்டுப்பாடு மட்டும் கொடுத்துருக்காங்க ஜனவரி தேதி வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான்